கீர்த்தி எப்படி இருக்கு உடம்பு ம் பரவாயில்ல பிரீத்தி அண்ணி சூப்பர் அண்ணி நீங்க எப்படி நீ எனக்கு கண்டிப்பா மருமகனா பிறப்பான் மருமகனா பிறப்பான்னு சொன்னீங்க அது அப்படிதான் இதெல்லாம் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல அருள் வாக்கு மாதிரி கரெக்டா வரும் அதுக்குதான் எனக்கு தெரியும் கீர்த்திக்கு பையன் தான் பிறப்பானே ஆமாமா எனக்கு பையன் பிறப்பான் உனக்கு பொண்ணு பிறப்பா இது நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே போட்டு வச்ச டீல் தானே ஆமா கீர்த்தி எனக்கு கண்டிப்பா பொண்ணு தான் பிறக்கும்

குழந்த பொருந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவன் கல்யாணம் வரைக்கும் இருக்கீங்க ரெண்டு பேரும் லூஸ் ஆயிட்டீங்களே என்ன ஹலோ கார்த்தி இது இப்ப இல்ல கீர்த்தி பிரெக்னண்டா இருக்கிறப்போ நான் பிரெக்னன்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டது ஏன் இது உனக்கு தெரியாதா ஆமா ஆமா நீங்க தான் அதை அன்னைக்கே பேசுறீங்களே நாங்க தான் அதை கேட்டுமே கேட்டல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் முதல்ல என் மருமகனை தூக்கி வச்சு பிள்ளைக கொஞ்சம் ஏய் சல்ல குட்டி அத்தை கிட்ட வந்துட்டீங்களா என்ன பண்றீங்க என் தங்கம் என் தங்க குட்டி என்ன பண்ணுது என் சுச்சுழிப்பா என்ன பண்ணுது என்னது சுச்சுழிப்பாவா அதெல்லாம் செல்லமா கொஞ்சது உனக்கு எங்க தெரிய போகுது எப்படியாச்சும் நீ கொஞ்சிருந்தா தானே தெரியும் ஆமா இவ பத்து புள்ளைய பெத்து போட்டு கொஞ்சா பாரு உங்களுக்கு அப்படியே தெரியறதுக்கு எனக்கு நான் இன்னும் பத்து பிள்ளையை பெற்றுக்கலனாலும் குழந்தையெல்லாம் எப்படி கொஞ்சம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க கார்த்தி டிஸ்டர்ப் பண்ணாத குழந்தைய மருமகனை கொஞ்சம் போது ஐயோ குழந்தைய கொஞ்சத்துக்கு கூட சண்டையை அவங்க ரெண்டு பேருக்கும் நீ அண்ணி பாப்பாவை என்கிட்ட கூட கொடுங்க அண்ணி எனக்கு கூட தூக்கணும் போல ஆசையாக இருக்கு ஏ ஷாலினி குழந்தைய தூக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை குழந்தைய ரொம்ப பத்திரமா தூக்கணும் இல்லைன்னா குழந்தைக்கு உறவு விழுந்துடும் அதனால நீ இன்னும் கொஞ்சம் பழகிக்கும் அதுக்கப்புறம் தூக்கிக்குவேன் இப்போ வேண்டாம் என்ன மட்டும் வேணா சொல்றீங்க அதே மாதிரி எனக்கு கூட பொறுமையை எடுத்து கொடுங்க நானும் தூக்கிறேன் பிரீத்தி பாவம் பிரீத்தி அவ கூட ஆசையாக கேட்கறாளே அவன் கிட்ட கூட குழந்தை ஒரு வாட்டி கொடு பொறுமையை நீயே எடுத்து கொடுத்துரு அவள் தூக்கி வச்சுப்பா பரிசுவாமி குழந்தை பத்திரமா பிடிச்சிக்கணும் தலையோடு சேர்த்து பிடி இல்லைன்னா குழந்தைக்கு உர விழுந்துடும் சரியா ஆமா ப்ரீத்தி ரொம்ப வயசான நிறைய குழந்தை பெற்ற மாதிரியே பேசிட்டு இருக்க பிரீத்தி என்ன நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் குழந்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நான் எல்லாம் யூடியூப் பார்த்து கற்று வச்சிருக்கேன் அதுக்கு தான் சொல்றேன் சரி சரி வீட்டுக்கு போய்ட்டு நான் கூட அதே யூடியூப்பை பார்த்து நான் என்னெல்லாம் பண்ணணும்னு கற்றுக்குறேன் இப்போ முதல்ல குழந்தை கொடுங்க நீ என்கிட்ட ஒரு வாட்டி சரி சரி இந்த புடி ஏய் சாலி சாலி நல்ல புடி நல்ல புடி குழந்தை விட்டு போற அண்ணி ஓ ஊரை பண்ணாதீங்கண்ணா நல்லா தான் பிடிச்சிருக்கேன் நான் சும்மா பண்ணிட்டு இருக்காதீங்க செல்ல குட்டி சித்தி பாருங்க என் பட்டு குட்டி என்ன பண்ணுறீங்க என் தங்கம் சித்தி பாரு குட்டிமா சித்தி பாரு 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 பாருங்க பாருங்க யாராச்சும் கொஞ்ச என் பொண்டாட்டி பாருங்க குழந்தைய எவ்வளவு அழகா கொஞ்சம் என் சாலினி குழந்தைய கொஞ்சத்துல கூட ஒரு அழகு

ரெண்டுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் நல்லபடியா பிறந்துட்டாங்களே அதுவே போதும் என்னது ரெண்டு பேர் பிறந்தாங்களா ஆ அதான் தான் தான் கீர்த்தி நல்லபடியா இருக்கிறா குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுல அத சொல்ல வந்த இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிப்பிய பின்ன சும்மா வா இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் ப்ரீத்தி சரி சரி கார்த்தி கோபி ரெண்டு பேரும் வாங்க நம்ம போய் நல்ல பெரிய ஸ்வீட் ஷாப்பா பார்த்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்கலாம் ஏன்னா கார்த்தியையும் கோபியும் மட்டும் கூப்பிடுறீங்க ஏன் நான் வரக்கூடாதா ஸ்வீட் வாங்க கடைக்கு பிரீத்தி இன்னமும் உனக்கு புரியல மாமா உன்னை ஏன் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாருன்னு நாங்க போனோம்னா குழந்தை பிறந்திருக்க சந்தோஷத்துல ஸ்வீட்டை மட்டும் தான் வாங்குவோம் அதே நீ போனு வச்சுக்கோ ஸ்வீட்டு கடையே வாங்கிட மாட்டேன் தான் பயந்து உன்னை இங்கே விட்டு போலாங்கிறாரு என்ன கார்த்தி நான் என்ன அவ்வளவு ஸ்வீட்டா சாப்பிடுவேன் எனக்குதான் ஸ்வீட்டே பிடிக்காதுல்ல உனக்கு தெரியும்ல சும்மா காமெடி பண்ண பிரீத்தி அதுக்கு போய் சீரியஸ் எடுத்துட்டு உடனே முஞ்ச உம்மு நச்சுக்கிட்டியே நான் ஒண்ணும் உம்முன்னு இல்லப்பா என் மருமக பிறந்திருக்க குஷில நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி சரி வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சரி ஷாலினி குழந்தை பாத்துரும் நாங்க போயிட்டு வந்துடும் ஓகே கோபி போயிட்டு வாங்க